ராஜமௌலியின் அடுத்த 400 கோடி பட்ஜெட் படம். தெலுங்கு சினிமாவில் டாப் இயக்குனராக இருந்த ராஜமௌலி பாகுபலி படங்களுக்கு பிறகு உலகமே கொண்டாடும் இயக்குனர்களில் ஒருவராக மாறியிருக்காரு. ராஜமௌலியின் அடுத்த ட்ரிபிள் ஆர் படத்திற்கு தான் அனைவரும் வெயிட் பண்ணிச்சுக்காங்க. சுமார் 400 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் ட்ரிபிள் ஆர் படத்தில் தெலுங்கு முன்னணி நடிகர்களான ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம் சரண் ஆகிய இருவரும் இணைந்து நடித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் வில்லனாகவும் நடித்துட்டு இருக்காரு. பிரபல பாலிவுட் நடிகை ஆலியா பட் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. ஆனால் தற்போது ஆலியா பட்டால் 400 கோடி பட்ஜெட் படத்திற்கு ஆப்பு விழுந்து விட்டதாக கவலையில் இருக்கிறது படக்குழு. சமீபத்தில் நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்றால் அது இளம் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை தான். ஒரு பேட்டி ஒன்றில் ஆலியா பட் சுஷாந்த் சிங் பற்றிய ஒரு கேள்விக்கு கூறிய பதில் தான் தற்பொழுது வினையாக வந்து முடிந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் சுஷாந்த் சிங்கை திருமணம் செய்ய விரும்புகிறீர்களா அல்லது கொலை செய்ய விரும்புகிறீர்களா என கேட்டிருக்காங்க. அதற்கு ஆலியா பட் சுஷாந்த் சிங்கை கொல்ல ஆசைப்படுவதாக தெரிவித்திருக்காங்க. இந்த பதில் தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதனால் ஆலியா பட் படங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதற்கிடையில் ராஜமௌலியின் படத்திற்கும் பிரச்சனை ஏற்படலாம் என படக்குழுவினர் ஆலியா பட்டை நீக்கிவிடலாம் என தெரிவிச்சிருக்காங்க. என்ன செய்வது என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாராம் ராஜமௌலி. தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் மன்னன், தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரு நடிகர்கள் என்றால் அது நடிகர் விஜய் மற்றும் நடிகர் அஜித் தான். தளபதி விஜய் மற்றும் தல அஜித் இருவரையும் தமிழ் சினிமாவில் இரு துருவங்கள் என்று கூறலாம். இவர்கள் இருவரும் தான் தற்பொழுது மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள முன்னணி நடிகர்களின் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் இவர்கள் இதுவரை நடித்த படங்களின் பாக்ஸ் ஆபீஸில் அதிக வசூல் சாதனையை படைத்துள்ள டாப் 5 படங்களை வைத்து இதில் யார் நம்பர் 1 என்று பார்க்கலாம். விஜய் நடித்த பிகில் 300 கோடி, சர்க்கார் 260 கோடி, மெர்சல் 250 கோடி, தெரி 150 கோடி, கத்தி 127 கோடி வசூல் செய்திருக்கு. அஜித்தின் விஸ்வாசம் 187 கோடி, விவேகம் 127 கோடி, வேதாளம் 117 கோடி, நேர்கொண்ட பார்வை 107 கோடி, ஆரம்பம் 95 கோடி வசூல் செய்திருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் வசூல் விவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது பாக்ஸ் ஆபீஸை பொறுத்தவரை தளபதி விஜய் தான் முதல் இடத்தில் இருக்கிறார் என தெரியுது. இது பாக்ஸ் ஆபீஸ் வசூலை மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜய் நடிப்பில் செம மாசாக அடுத்து உருவாகி இருக்கும் படம் மாஸ்டர். இந்த படம் தியேட்டரில் தான் வெளியாகும் என படக்குழு உறுதியாக இருக்காங்களாம். இதனால் படத்தினை பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தில் இருந்துச்சுக்காங்க. 13 மொழிகளில் ரீமேக்கான ஒரே தமிழ் திரைப்படம். தமிழ் சினிமாவில் பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்தவர் இளைய திலகம் பிரபு. இவர் பிரபல நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இளைய மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவாஜி கணேசன் அளவிற்கு பெரிய அளவு புகழ் பெறவில்லை என்றாலும் தனக்கென ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் பிரபு. பிரபுவின் படம் ஒன்று 13 மொழிகளில் ரீமேக் ஆகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவின் அதிக மொழிகளில் ரீமேக்கான திரைப்படமாகவும் இது கொண்டாடப்படுது. பிரபு, பிரபுதேவா, காயத்ரி ரகுராம், அபிராமி ஆகியோர் நடிப்பில் உருவாகி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் சார்லி சாப்ளின். இன்றும் அந்த திரைப்படத்தை டிவியில் போட்டால் டிஆர்பி ரேட்டிங் நன்றாகவே இருக்கிறது. இந்த படத்தை எழுதி இயக்கியவர் சக்தி சிதம்பரம். அந்த காலகட்டத்தில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வசூலை குவித்த படம் எனவும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் இந்தியாவில் உள்ள 13 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருக்காம். ரீமேக் செய்யப்பட்ட அனைத்து மொழிகளிலும் மெகா ஹிட் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனை படத்தின் இயக்குநர் சக்தி சிதம்பரம் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் சார்லி சாப்ளின் படத்தின் இரண்டாவது பாகம் வெளிவந்து தோல்வியை தழுவியதும் குறிப்பிடத்தக்கது. முதல் பாகத்தின் பெயரை கெடுக்கும் வகையில் அந்த படம் அமைந்து விட்டதாக பல விமர்சனங்கள் வெளிவந்ததும் மறக்க முடியாத ஒன்று. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.